हाई हेलो फ्रेंड्स वेलकम टू मई चैनल वीके स्टूडियो नम्म इंद वीडियो पार्க்க போறோம் நீங்க प्रिव्यूல பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும் நீங்க வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கற இதுக்குள்ள போலாம் இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் லிங்க் அதுக்குள்ள போய் நீங்க எப்படி डाउनलोड पड़े ईसिया और पैकेजा को फांट एलिए ईसिया डाउनलोड पड़ा इतना एडिट पड़पा अलाइट मोशन प्रोवर्सन लिंक की डिस्क्रिप्शन नहीं डाउनलोड पड़ो இப்போ அலைட் மோஷன் நீங்க இன்ஸ்டால் முன்னாடியே பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் ஓபன் பண்ணிட்டு + சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் चूஸ் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படினு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க இதல என்ன ஆட் பண்ண போறீங்கன்னா + சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ள போய்ட்டு நீங்க வந்து இத ஆட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படினு சொல்லி ஒன்னு கொடுத்திருப்பேன் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்கிரீன் அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்க போறேன் அதனால டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் 8 செகண்ட்க்கு வர மாதிரி வெச்சுக்கிறேன் நீங்க வந்து இந்த இடத்துல தான் சாங் ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணனும் நீங்க வந்து இந்த இடத்துல சாங் ஆட் பண்ண மாதிரி கெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க கெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ லைட்டா மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிலீஸ் ஸ்டார்ட் ஆகுன்னு வெச்சுக்கோங்க வெச்சக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷன்ஸ்க்குள்ள போய்ட்டு நான் இப்போ வந்து சாங் இத நீங்க வந்து இல்ல சாங் ரிலீஸை பேஸ்ட் பண்ணனும் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு VK Studio டைப் பண்ணிட்டு சென்டர் அலைன்மென்ட் font style வந்து உங்களுக்கு பிடிச்ச font style நீங்க யூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா நான் வந்து நான் இம்போர்ட் பண்றத பண்றேன் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அது இந்த font link உங்களுக்கு வேணா இதுதான் அந்த பேக்கேஜ்லயே கொடுத்திருக்கேன் இது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது வந்து ஃபாண்ட் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போய் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வெச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வெச்சுக்கிறேன் VK Studio அப்படிங்கற வீடியோ ஃபுல்லா வர மாதிரி வெச்சிட்டு இது வந்து இப்போ நீங்க ரிலீக்ஸ் தான இருக்கும் அதனால இப்படி கட் பண்ணி தான இருக்கும் நான் இப்படி கட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு வெச்சுக்கிறேன் இப்படி வெச்சதுக்கு அப்புறம் இப்போ வீடியோ ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீக்ஸ் அனிமேஷன் அதாவது ரிலீக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இதுக்கு அப்புறம் நாம என்ன ஆட் பண்ண போறோம்னா நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டாப் 50 அப்படினு சொல்லி ஒன்னு போட்டுறோம் அதோட இத வந்து நீங்க அதாவது அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அத போய் நீங்க எக்ஸ்எம்எல் இம்போர்ட் பண்ணிட்டு அதில இருந்து தான் நான் ஒரு எஃபெக்ட் இதல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அது நீங்க என்ன பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் கீழ இருக்கு அதுக்குள்ள போய் நீங்க பார்த்துட்டு இதல உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட்ட பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்கு இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாத்துக்கோங்க அதாவது ஸ்கிப் பண்ணிராதீங்க இப்போ வந்து நான் அந்த லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் லேயர் கொடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் தவிர இந்த ரிலீக்ஸை மட்டும் குரூப் பண்ணிக்கிறேன் ஏன்னா எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி குரூப் பண்ணிட்டோம்னா எல்லா டெக்ஸ்ட் ரிலீக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ குரூப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த லைனை வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அந்த கிளாக் அந்த செயின் மாதிரி தொங்குதுல அந்த கிளாக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிளாக் இமேஜ் தான் இந்த கிளாக் இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே நீங்க ஃபர்ஸ்ட் ফুল ஸ்கிரீன் அப்படினு சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி 3 டாட் கொடுத்து ফুল ஸ்கிரீன் அப்படினு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும் செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லா வர மாதிரி வெச்சுக்கோங்க வெச்சதுக்கு அப்புறம் இதல என்ன இது எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம்னா அந்த கிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் குள்ள போய் ஆட் எஃபெக்ட்ஸ்ல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படினு இருக்கும் அதுல ஸ்விங் என்னமோ ஸ்விங் அப்படின கடைசில ஒரு அத ஆட் பண்ணிட்டு அதுல நீ எதுமே இன்கிரீஸ் பண்ண அத frequency அப்படினு இருக்கும்ல அத மட்டும் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு स्पीड प्ले ஆகும் அத இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா அப்ப வந்து நீங்க டிக்ரீஸ் பண்ணனும் இப்போ நான் 16 வெச்சிருக்கேன் 16 வெச்சீங்கனாவே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இல்ல அதோட சீனை கம்மி பண்றதா இருந்தா கூட கம்மி பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனை இல்ல இப்போ நான் 10 வெச்சிருக்கேன் 10 வெச்சீங்கனாலும் கொஞ்சம் ஸ்லோவா இதாகும் உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்லோவா ஆர் ஃபாஸ்ட் அத வெச்சு frequency வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स இப்போ நான் 10 செகண்ட்க்கு வெச்சா மேலே போக மாட்டீது அதனால நான் ஒரு 80 வெச்சுக்கிறேன் அப்படினா கொஞ்சம் ஸ்பீடா மூவ் ஆகிறதுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்படி வெச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்டிங்ல அந்த அனிமேஷன் வெச்சிட்டு அதாவது எண்டிங்ல அந்த ஸ்டார்டிங்ல அந்த லைனை வெச்சிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ள போய்ட்டு அந்த கிளாக்கோட PNG கொடுத்திருப்பேன் நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது இந்த PNG கொடுத்திருப்பேன் இந்த PNG ஆட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்குள்ள போய்ட்டு அந்த கிளாக் இருக்குல பேக்ரவுண்ட் அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க மறக்காம अदा करेक्टा मरकामेंटें करेक्टा अड्जस्ट पड़ी डी करेक्टा वो वजह अंत इमेज वीडियो फुला मारे वैसे सारी ना इतना वो मरदीटा पाती அந்த ஸ்விங் எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நம்ம ஆடே பண்ணக்கூடாது. இந்த இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு கிளாக்கோட முள் இருக்குல்ல, அது வந்து ரெண்டு இதுவுமே கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன முள் பெரிய முள் ரெண்டு இருக்கும்ல, இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் வந்து அந்த அப்படியே சுற்றுற மாதிரி ஒரு டைம் சுற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்டிங்க்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த நொடி முள்ள நம்ம ஆட் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, பிஎன்ஜியை. இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளாக்கில் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் வந்து இது வந்து நொடி முள்ளதுனால நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால் நான் இப்படி ஒரு 2x 3x வர மாதிரி சுற்றிட்டோம்னா அந்த நொடிமுள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த நொடிமுள் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிளாக் பிஎன்ஜி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்டு லைட் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக -1 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த கிளாக்கு வந்து கரெக்டாக, அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் மாதிரியே இருக்கும். இதே உங்களுக்கு வந்து நார்மலாக எனக்கு இந்த ப்ரௌன் கலர் அந்த எல்லோவிஷ் கலர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேச்சுரேஷன் எஃபெக்ட், அதாவது இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்லி பார்த்தேன். உங்கள் விருப்பம், இதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த கிளாக் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த செயின் மாதிரி இருக்குல்ல அதை, அதுக்கப்புறம் அந்த எல்லோவிஷ் கிளாக் பிஎன்ஜி, அதுக்கப்புறம் ரெண்டு முள், இந்த ரெண்டையும் 3 4 செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் எஃபெக்டில் போய் இந்த ஸ்விங் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்படி நான் முன்னாடி அதை சொல்லிவிட்டேன், அதனால் இதை காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அப்படி இல்லைன்னா நம்ம அதில் ஆட் பண்ண மாதிரி இதில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த கிளாக் வந்து மூவ் ஆகும், அதாவது ஹேண்ட் அவுட்டு. அப்போ வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த கிளாக் வந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். திருப்பி மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் இப்படி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே புரியும், அப்படியே கீழே வரும். அந்த வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணும்போது அது அப்படியே கீழே வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கரெக்டாக அந்த கையில் இருக்கிற மாதிரியே நம்ம மூவ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கவனித்து முக்கியமாக பார்த்து பொறுமையாக, இந்த இதில் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த கையில் இருக்கிற செயின் இருக்குல்ல, லேஸாக ஒரு பிசுறு மாதிரி இருக்கும், அந்த இதில் இது மாட்டுற மாதிரி இருக்கிற மாதிரியே நீங்கள் கரெக்டாக வச்சுட்டே வரணும். இப்படி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக, அதாவது வீடியோ ப்ளே பண்ணும்போது கையிலேருந்து அந்த வாட்ச் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். இந்த இதில் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வீடியோ வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக பார்த்து பொறுமையாக கூட பண்ணுங்கள். அதாவது வீடியோ எடிட் பண்ணுறவங்க வந்து நான் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக பண்ணுவாங்க, எவ்வளோ நேரமானாலும். கரெக்டாக அந்த இப்போ நான் பண்ணுறேன்ல அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி இப்படி வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி மட்டும் கரெக்டாக அந்த செயின் விட்டு, அதாவது கையில் வந்து ஒரு பிசுறு மாதிரி இருக்குல்ல, அதை விட்டு கொஞ்சம் வெளியே வராத மாதிரியே நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டேன், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ ப்ளே பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக தெரியும். ஏன்னா கையில் நம்ம இப்படி ஆட்டும்போது கையில் இப்படி ஆடும்ல, மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்ல, அதுக்காக தான் இப்படி பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், நீட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த எஃபெக்ட்டு. நீங்கள் ரிலீக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிளாக் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிலீக்ஸுக்கு பின்னாடி வரும். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த கிளாக்குக்கு பின்னாடி வர மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃபஸ்ட்டு சாங்கோட ரிலீக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்னோடய சேனல் லோகோ, அதான் இன்ஸ்டாகிராமோட லோகோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் அவருக்காக மட்டும் எடிட் பண்ணேன், நான் வீடியோ வியூஸ் போகாது, அதனால் நான் வந்து இதில் வந்து அந்த இது கொடுக்குறேன், அதாவது ஐபி கொஸ்டின் மாதிரி, அதாவது வீடியோவில் கொடுக்க முடியாது, அதோட ஐபி கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போய் டுட்டோரியல் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணிடுங்க மறக்காமல். அதாவது எந்த லோகோ அப்படிங்கிறத காமிக்கிறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த லோகோ தான். இந்த லோகோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த வேவ், அதாவது அந்த வேவ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த லோகோ வந்து பீட் ஆகும். இந்த லோகோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நிறைய பேர் இல்லை, ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் சைஸ் மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு சைஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அதாவது இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் அந்த ஐபிக் கொஸ்டினில் போய் கீழே லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போய் மறக்காமல் ஓட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஓட் வருதோ அதை பொறுத்து தான் நான் வந்து டுட்டோரியல் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பேன். அதனால் மறக்காமல் நீங்கள் ஓட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.